Hi students, now you go to 10th standard Math chapter 2, example 2.23. Check whether the following sequence are in AP or not. கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் வந்து ஏபியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதனுடைய காமன் டிஃபரெண்ட் வந்து சேமாக வந்தால் இதை ஏபின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ யூ கம் டு ஃபர்ஸ்ட் சம், எக்ஸ் பிளஸ் டூ, டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ, த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர். இப்போ என்ன நாம இது என்ன, இது டி ஒன்னு எடுத்துக்கணும். ஓகே, கொடுத்துருக்கிறத டி ஒன், இதை டி டூ, இதை டி த்ரீன்னு வச்சுக்கணும். ஓகேவா? காமன் டிஃபரெண்ட் ஏபியோட காமன் டிஃபரெண்ட் டியோட ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன். ஓகேவா? பேக்கில் இருக்கிற நம்பரை ஃப்ரண்டில் இருக்கிற நம்பரால் மைனஸ் பண்ணுனா வர ஆன்சர் தான் டிங்கிறது, காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது இது வந்து அடுத்தது, இது ஃபஸ்ட்டு டி ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த டி டூ கண்டுபிடிக்கிறதுக்கு டி த்ரீ மைனஸ் டி டூ. ஓகேவா? இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் வந்து டி டூ என்ன, டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ, டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ. சிம்பிளில் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் ஆஸ் இட் இஸ் வில் ரைட். நெக்ஸ்ட்டு டி ஒன் வேல்யூ எக்ஸ் பிளஸ் டூ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன வரும், டூ எக்ஸ், டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் எக்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் டூ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாரு, டூ எக்ஸில் எக்ஸு போயிடுச்சுன்னா எக்ஸு, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் த்ரீயில் மைனஸ் டூ ப்ளஸ்னா ப்ளஸ் ஒன். ஸோ நவ் யூ கம் டு ஆன்சர் எக்ஸ் பிளஸ் ஒன். நெக்ஸ்ட்டு டி த்ரீ மைனஸ் டி டூ. டி த்ரீங்கிறது என்ன, த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ். நெக்ஸ்ட்டு டி டூவோட வேல்யூ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ, டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டூ எக்ஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் த்ரீ. நவ் யூ கம் டு ஆன்சர் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் எக்ஸு, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன். நவ் யூ கம் டு காமன் டிஃபரெண்ட் பாரு, எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றும். ஸோ டி டூ சாரி டி டூ மைனஸ் டி ஒன்னும் டி த்ரீ மைனஸ் டி டூவோட வேல்யூவும் பாரு காமனாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். இதில் டிஃபரன்ஸ் காமன் டிஃபரெண்ட் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் த சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. ஃபர்ஸ்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட்டு யூ வில் கோ டு செகண்ட், டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன். சேம் ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதை என்னென்னு வச்சுக்கிற, டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீனை வந்து டி ஒன், டி டூ, டி த்ரீ, டி ஃபோர்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு காமன் டிஃபரெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், டி டூ மைனஸ் டி ஒன்னும் டி த்ரீ மைனஸ் டி டூவோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து டி டூ எத்தனை, இப்போ டி டூ மைனஸ் டி ஒன்னில் டி டூவோட வேல்யூ ஃபோர். ஓகேவா? ஃபோர் மைனஸ் டி டூவோட வேல்யூ டூ. ஸோ ஃபோர் மைனஸ் டூ டூ. நெக்ஸ்ட்டு டி த்ரீ மைனஸ் டி டூக்கு வந்து எயிட் மைனஸ் ஃபோர், எயிட் மைனஸ் ஃபோர் ஃபோர். சி த காமன் டிஃபரெண்ட் இஸ் டிஃபரெண்ட்டு. ஸோ யூ வில் ரைட் டி டூ மைனஸ் டி ஒன் நாட் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ. பாரு, இங்கே டூங்கிற வேல்யூ இங்கே ஃபோருங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சதுனால காமன் டிஃபரெண்ட் எப்படி இருக்குது, டிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஹென்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ்டீன் எக்ஸெட்ரா ஆர் நாட் இன் ஏபி. காமன் டிஃபரெண்ட் வந்து காமனாக இதனுடைய டி டூ மைனஸ் டி ஒன்னோட வேல்யூ டி த்ரீ மைனஸ் டி டூவோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நாட் அ ஏபி. நெக்ஸ்ட் யூ வில் கோ டு த்ரீ ரூட் டூ, ஃபைவ் ரூட் டூ, செவன் ரூட் டூ, நைன் ரூட் டூ. ஸோ யூ வில் டேக் டி ஒன், டி டூ, டி த்ரீ, டி ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சேம் ஆஸ் இட் இஸ் இதே ஃபார்முலா தான், டி டூ மைனஸ் டி ஒன்னும் டி த்ரீ மைனஸ் டி டூலையும் வேல்யூ அப்ளை பண்ணா காமன் டிஃப்ரெண்ட் சேமாக வருதான்னு பார்க்கணும். சேமாக வந்ததுன்னா ஏபி, இல்லைனா நாட் அ ஏபி. சி தேர்ட் ஒன், டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் ரூட் டூ மைனஸ் த்ரீ ரூட் டூ. திஸ் இஸ் ஏ லைக் டேர்ம். ஸோ ஃபைவ்ல த்ரீ போச்சுன்னா டூ ரூட் டூ, இது லைக் டேர்மு. ஸோ நம்ம ஆஸ் இட் இஸ் நார்மலாக பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டி த்ரீ மைனஸ் டி டூ, டி த்ரீ வேல்யூ செவன் ரூட் டூ மைனஸ் டி டூ வேல்யூ ஃபைவ் ரூட் டூ. செவன் மைனஸ் ஃபைவ் டூ ரூட் டூ. சி டி டூ மைனஸ் டி ஒன் வேல்யூ, நெக்ஸ்ட் டி த்ரீ மைனஸ் டி டூ வேல்யூ சேம். ஸோ திஸ் இஸ் ஏ நெக்ஸ்ட் பாரு, இன்னுமே டேர்ம்ஸ் போகிறதுனால நெக்ஸ்ட் டேர்மும் கண்டுபிடிக்கலாம். டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ, டி ஃபோர் வேல்யூ நைன் ரூட் டூ மைனஸ் செவன் ரூட் டூ. ஸோ கம் டு ஆன்சர் டூ ரூட் டூ. தஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். பாரு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக வந்திருக்கு.
Hence, the terms of the sequence 3 root 2, 5 root 2, 7 root 2, 9 root 2, etc. are in a AP. In the sum, this is complete. Next, we will go to next example 2.24. Write a AP whose first term is 20 and common difference is 8. First term mention the A. Okay. Common difference mention the D. Write a AP. Okay. Va? So, write a AP now. That is general format. So, A is 20. D is 8. Common difference. Arithmetic progress oda AP formula A. A plus D. A plus 2D. A plus 3D. Now, you apply the value. A value 20. A value 20 plus D value 8. Next, A value 20 plus 2 D value 8. Next, you will apply A value 20 plus 3 D value 8. Next step, 20. Both you will add 20 plus 8, 28. Next, 20 plus 2 8s are 16, comma. Next, 20 plus 3 8s are 24. Now you come to final step. The required AP is 20 as it is, right? 28, right? Next to 20 plus 60, 36. Next to 20 plus 24, 44. Now you will come to 20, 28, 36, 44, etc. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க AP ல எழுத சொல்லிருக்காங்க சோ நாம AP ல எழுதணும்னா sequence ல comma போட்டு எழுதணும்னாவே இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும் AP ஓட ஜெனரல் ஃபார்முலா Okay, va? Next you will go to example 2.25. Find the 15th, 24th and nth terms of AP given by 3, 15, 27, 37. Find the 15th, 24th oda terms vandhu kuduthirukka. Andha sequence la kuduthirukkaradha vechi nama ipa kandupidikkanum. Okay, va? So, inge kuduthirukkara sequence paathukko. 3, 15, 27, 39 கொடுத்திருக்காங்களா சோ இத வச்சு தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சீக்வென்ஸ் as it is you will write இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கறதா a d எப்படி கண்டுபிடிப்போம் t2 - t1 இது என்ன t1 இது t2 இது t3 t4 னு எழுதிக்கோ ஓகேவா ஃபர்ஸ்ட் இருக்கற நம்பர் தான் a சோ a ஃபர்ஸ்ட் டம் a equal to 3 the common different d formula T2 minus T1. T2 oda value na 15 minus T1 value 3. 15 minus 3, 12. Now you apply them. Ipa enna ipa nth term formula la apply panina. Tn equal to A plus n minus 1 D. So n varadathukku inga enna 15th nu ketirukangala. So 15 apply panikko. A plus n varadathukku 15 apply panikalam. Minus 1 D. Next step A plus 15 minus 1. 14D equal to இந்த D உனக்கு தெரியாது இப்ப நாம அப்ளை பண்ணலாம் A ஓட வேல்யூ என்ன 3 யும் D ஓட வேல்யூ 12 now you apply the A value 3 plus 14 D ஓட வேல்யூ 12 now இப்ப என்ன பண்ணனும் 14 ஐ 12 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு 3 ஆல ஆட் பண்ணா நமக்கு வர ஆன்சர் என்ன 171 now you got T 15 ஓட வேல்யூ next T 24 கொடுத்துருக்கான் n வரடத்துக்கு 24 அப்ளை பண்ணு சேம் இதே ஃபார்முலால ஓகேவா இதே ஃபார்முலால n வரடத்துக்கு இங்கி 24 இங்கி 24 அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் a ஓட வேல்யூ இந்த d ஓட வேல்யூ அப்ளை பண்ணா t 24 ஓட வேல்யூ கிடைச்சிரும் ஓகேவா t 24 equal to a plus n வரடத்துக்கு 24 minus 1 d நெக்ஸ்ட் a plus 24 minus 1 23 d equal to a value 3 plus 23 d value 12 next 23 into 12 23 2 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு 3 ஆல ஆட் பண்றப்ப 279 உனக்கு கிடைக்குது நெக்ஸ்ட் என்ன nth டம்ஸ் கண்டுபிடிக்கணும் இப்ப 15th கண்டுபிடிச்சாச்சு 24 கண்டுபிடிச்சாச்சு nth டம்ஸ் இஸ் गिवन பை tn ஃபார்முலா tn equal to a plus n minus 1 d சோ ஆல்ரெடி யூ நோ தி a வேல்யூ என்ன 3 d value 12 னு அப்ளை பண்ணிக்கலாம் சோ tn equal to 3 plus n minus 1 12 ஓகேவா d ஓட வேல்யூ 12 சோ இப்போ என்ன பண்ணலாம் இதை வந்து இன்சைடு கொண்டு போய் முத பண்ணலாம் 3 plus பைனாமியல் மல்டிபிள் பண்ணனும் 12 into n 12 n minus 1 12 are 12 சோ
minus 12 3 pochna minus 9 in the 12 n as it is eludhikko. Now you got tn equal to 12 n minus 9. இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.